நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கல்வாரி நாயகனே உமக்கு நன்றி 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 புதிய நாட்களை தருகிறவரே புதிய மாதங்களை தருகிறவரே எம்மை துதிக்கிறோம் இத்தனை மாதங்கள் என்று எண்ணிக்கையை கொள்கிறவரே எம்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்நாட்களின் மாதங்களை கணக்கில் வைத்திருக்கிற எங்கள் தெய்வமே எம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஆத்மமான மனுஷனுடைய வாழ்க்கையில கத்த நீர் ஆளுகை செய்கிறவர நீர் எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர் நீர் எங்கள் ஆயுசு நாட்கள் மேல் கிருபையாயிருக்கிறவர் நீர் எங்கள் ஆயுசு நாட்கள் மீது இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறீர் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு மரத்திற்கு ஆகிலும் ஒரு துளிர் விடும் என்று நம்பிக்கை உண்டு மரித்து போன மனுஷனுக்கோ இனி அவன் உயிர்ப்பான்ங்கிற நம்பிக்கை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது புல்லுக்கு ஒப்பான மனிதனுடைய வாழ்க்கையின் மீது கிருபையாய் இறங்குற கர்த்தர் புஷ்பத்துக்கு ஒப்பாய் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கைக்கு நீ கிருபையாய் இறங்குகிற கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இறங்குங்க ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கும் எங்கள் மத்தியில இறங்கும் எங்கள் மத்தியில இறங்கும் எங்கள் மத்தியில இறங்கும் எங்கள் மத்தியில் இறங்கும் கடந்த மூன்று மாதங்களாக நீர் எங்களை தாங்கி நீ தப்புவித்தீர் ரட்சித்தீர் குணப்படுத்தினீர் சுகமாக்கினீ பாவங்களை மன்னித்தீர் முடி சன்னிதானத்திலே எங்களை நிற்கும்படி பண்ணினீரே முடி இறக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் முடிய காரியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் 2024 மாதத்திற்குள்ளே அடி எடுத்து வைக்கும்படிக்கு நீர் பாராட்டின இறக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஓமை துதிக்கிறோம் இம்மட்டும் நீரங்களை நடத்தின எபினேசர் இந்த மாதம் முழுவதும் நீரங்களை நடத்த நீ உண்மை உள்ளவராயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் நல்லவராயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பராக்கிரமசாலியாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த பரிசுத்த நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை என்னை தோளிட்டு சுமந்த பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில் என்று வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாமல் கை தூக்கி நடத்துகிறவராயிருக்கிறார் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது அறிந்தவர்கள் கையிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, என்னை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் திட்டப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பத்திரமென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீயவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீரவரையும் சொல்லுவதில்லை. மகராஜா என்ற நேச இறக்கத்தில் சிகரம் நீரே. மகராஜா என்ற நேச இறக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. மகராஜா எந்த நேச இறக்கத்தில் சிகரம் நீரே. மகராஜா எந்த நேச இறக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் அறிவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட பார்த்திரமென்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பார்த்திரமென்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. மகாராஜா எந்த நேச இறக்கத்தில் சிகரம் நீரே. மகாராஜா எந்த நேச இறக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஒருபோது வெட்கப்பட்டு போகாது, போக முடி செய்யாத தேவன். காத்திருக்கிறவர்களுக்கு புதில பலனை கொடுக்கிறவர். நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். Ooh.
தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. பொய் சொன்னாலும் நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெருமறை காத்திருப்பே, காத்திருப்பே, காத்திருப்பே. அற்புதங்கள் பெருமறை காத்திருப்பே, கர்த்தருக்கு காத்திருப்போ. வெட்கப்பட்டு
உனக்கு காத்திருப்பே. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. வாக்குத்தத்தம் பண்ணினவரே, எங்களை அழைத்தவரே, உறவுகள் எங்களை விட்டு பிரிந்தாலும், உலகம் எங்களை விட்டு பிரிந்தாலும், நண்பர்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும், குடும்பத்தார் எங்களை விட்டு பிரிந்தாலும், உன் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்று உர்ஜிதப்படுத்தின தேவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கரம் இருந்து எங்களை நடத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்வோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் புதிய மாதத்திற்குள்ளாக நம்ம அழைத்து சென்ற தேவாதி தேவன் அவருடைய வாக்குத்தத்தின்படி நம்மை நடத்தி செல்வாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 54:14 நாம் வாசிக்கும் பொழுது, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகளுக்கு அது உண்டாகாது. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவாய், ஒரு ஆமென் சொல்லுங்க. கொடுமைக்கு நீ தூரமாவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பூமியிலே கொடுமை செய்கிறவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். கொடுமைக்கு பஞ்சமில்லை. ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற மனைவி கணவனுக்கு விரோதமாய் கொடுமையாய் சிந்திக்கிறாள். ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற கணவன் மனைவிக்கு விரோதமாய் கொடுமையாய் சிந்திக்கிறான். பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உடன் பிறந்தவர்கள், உடன் வேலையாட்கள், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுமையாக சிந்திக்கிறவர்கள் அநேகராயிருக்கிற இந்த உலகத்தில் நம்மை அவர்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்குகிற கொடுமைக்கு தூரமாக்குகிறவர் நமது தேவனாகிய கர்த்தர். He keeps us far away from evil doers and their evil works. கொடுமை செய்கிறவர்களுக்கும், கொடுமை செய்கிறவர்கள் செய்கிறதான கிரியைகளுக்கும் நம்மை தூரமாக்குகிற கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொடுமை இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. கொடுமை இந்த பூமியிலே நிறைவாயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொடுமை. ஒரு நன்மையான காரியம் மனிதனுக்கு நிகழ்ந்து விடாதபடிக்கு கொடுமை செய்கிறவர்கள் அநேகம் பேர் பெருகியிருக்கிறார்கள் இந்த பூமியில. ஒருவனும் நம்ப முடியாது. இந்த உலகத்தில் ஒருவனையும் நம்ப முடியாத அளவுக்கு மனிதன் கொடுமையாயிருக்கிறான். அவருடைய சிந்தனை கொடுமையாயிருக்கிறது, அவருடைய கிரியைகள் கொடுமையாயிருக்கிறது, அவருடைய பிரயாணங்கள் கொடுமையாயிருக்கிறது. மனிதனுடைய ஸ்தோத்திரம், எல்லா எண்ணங்களும் கொடுமையாயிருக்கிறது. ஆகையால் இந்த கொடுமையான உலகத்திலே மனிதனை தப்புவிக்க யாரால் கூடும் என்ற ஒரு அங்கலாய்ப்பும் இந்த உலகத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறது. நான் அனுபவிக்கிற என்னுடைய கொடுமைக்கு என்னை விடுவிப்பார் யார் உண்டு என்று மனிதனுடைய சத்தம் அழுகுரல் பூலோகத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கொடுமைக்கு நீ தூரமாவாய். ஹல்லேலூயா. கொடுமைக்கு நீ தூரமாவாய், தீங்குக்கு நீ தூரமாவாய், வேதனைக்கு நீ தூரமாவாய், அடிமைத்தனத்திற்கு நீ தூரமாவாய். ஒரு ஆமென் சொல்லுவோம்.
சங்கீதம் 23:4 இப்படியாக சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நடந்தாலும் even though I walk through the valley of the shadow of death. நடக்க மாட்டீங்கன்னு வசனம் சொல்லல, நீங்க நடப்பீங்க. கொடுமையின் பாதையில நீங்க நடப்பீங்க, தீங்கான பாதையில நீங்க நடப்பீங்க. நடந்தாலும் நீங்கள் தீங்குக்கு தூரமாவீர்கள். மரண இருள் பள்ளத்தாக்கு மனிதனுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு அது விதைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனுடைய நடக்கையும் கொடுமையே. மனிதன் நடந்து போகிற எல்லா பாதையும் தீங்கானவைகளே. மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் கொடுமையினால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற கொடுமையின் பாதையில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், பொல்லாப்புக்கு நான் தூரமாவேன், சேதத்திற்கு நான் தூரமாவேன், பிசாசினுடைய கண்ணிக்கு நான் தூரமாவேன், அவனுடைய சித்தத்திற்கு நான் தூரமாவேன். ஓராமேன் சொல்லுவோம். ஏனென்றால் தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனாலே கொடுமை நம்மை தீங்கு செய்ய முடியாது. சிலுவையிலே உலகத்தில் உள்ள எல்லா தீங்கினுடைய வல்லமையை அவர் சிதைத்து போட்டார். ஈவன் தோ ஐ வாக், நான் நடந்தாலும் பொல்லாப்பு என்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதிருங்கள், கொடுமைக்கு பயப்படாதிருங்கள், அவைகள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. சங்கீதம் 124:7 இப்படியாக சொல்லுகிறது, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோ. சாத்தானவன், இந்த உலகத்தின் அதிபதியானவன், மனிதனை விட அதிசக்தி உள்ள பிசாசானவன், மனிதனை எந்த விதத்திலும் அடிமைப்படுத்துவதற்கு பலவானாயிருக்கிற இந்த பிசாஸ் ஆனவன் மனிதர்களை, இன்னோசன்ட் பீப்புள், ஒன்றும் அறியாதவர்களை, வலதுகரத்திற்கும் இடதுகரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்களை தனது கண்ணியிலே அகப்படும்படிக்கு அவன் கண்ணியை விரித்து வைத்திருக்கிறான். அநேக சிறு குழந்தைகள் பிசாசினுடைய கண்ணியிலே மாட்டிருக்கிறார்கள். இளம் பிராயத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மாட்டியிருக்கிறார்கள், கொடுமையில மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பெற்றோர்களிடத்துல இந்த தீங்கை, எனக்கு நிகழ்ந்த நேர்ந்த இந்த கொடுமையை என்னுடைய தகப்பனிடத்தில், என்னுடைய தாயினிடத்தில் நான் எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு சில வாலிப பிள்ளைகள் கண்ணியிலே சிக்கியிருக்கிறார்கள். பிசாசானவன் ஒரு கோலையானவன். அவன் இந்த உலகத்தில் இருக்கிற இன்னோசண்டா இருக்கிற சிறு குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளையும் அவன் கண்ணியிலே அகப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகையால் தேவனை நோக்கி, தேவனை நோக்கி, எனக்கு ஒரு விடுதலை உண்டு, கொடுமையிலிருந்து தப்புவிக்க வல்லவரே என்று கூப்பிடுகிறவர்களை, அவர்கள் அகப்பட்டிருக்கிற கண்ணியை தரிப்புண்டு போகும்படி கர்த்தர் செய்கிறார். அருமையான வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, பிசாசானவன் பலவானாயிருக்கிறவனை அல்ல, பலவீனமாயிருக்கிற இன்னோசண்டாயிருக்கிற சிறு குழந்தைகளின் வாலிப பிள்ளைகளாகிய உங்களை அநேக கண்ணிகளினாலே, அவன் கொடுமைகளினாலே உங்களை அகப்பட பண்ணி வைத்திருக்கிறான். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய சகல கண்ணிகளையும் கர்த்தர் தரிப்புண்டு போக பண்ணுகிறார். கண்ணி தரித்தது நாம் தப்பினோம் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. உங்களுடைய கண்ணியை தரிப்புண்டு போவதற்கும், உங்களுடைய பாதம் இடலாவதற்கு பிசாசு போட்டிருக்கிற அந்த கற்களிலிருந்து உங்க பாதங்களை விலக்கி பாதுகாப்பதற்கும் விடுவிப்பதற்கும் கர்த்தருடைய நாமம் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
மனிதனுடைய கொடுமைக்கு தப்புவிக்க யார் ஒருவரால முடியாது. பிசாசு மறைமுகமாய் இரவிலே அந்தகாரத்தில் விரித்திருக்கிற கன்னிக்கு தமது பாதங்களையும் குடும்பத்தையும் தமது கரத்தின் கிரியைகளையும் சிந்தனைகளையும் ஒருவனாலும் தப்பிவிக்க முடியாது. சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உண்டு, இயேசுங்கிற நாமத்தில் உண்டு. ஒருவேளை கொடுமையினால் நீங்கள் சிக்கியிருந்தீர்களானால் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுடைய கண்ணிகள் திரிப்புண்டு போகும். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் பாதைகளில் விதைக்கப்பட்டிருக்கிற கரடு முரடானவைகள் சமமாகும். கர்த்தருடைய நாமத்திலே உங்களுடைய எல்லா பலவீனங்கள் போன்றதான கொடுமை உங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். பிசாசு உங்களை பயமுறுத்தக்கூடும். ஒரு கண்ணியை காண்பித்து புதிய மாதத்தில் நீ கடந்து போறீங்க. பொருளாதாரம்ங்கிற கண்ணி, பலவீனம்ங்கிற கண்ணி, மரணம்ங்கிற கண்ணி, பகைமைங்கிற கண்ணி, வெறுப்புங்கிற கண்ணி, பொறாமைங்கிற கண்ணி, ஐயோ என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக இந்த மாதத்தை அல்லது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நான் கொண்டு போக போகிறேன் என்று நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருக்கிற கண்ணியை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணி தெரிப்பது நாம் தப்பினோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய நாமத்திலே நமக்கு ஒரு சகாயத்தை வைத்திருக்கிறார். நீ கொடுமைக்கு தூரமாவாய், உன்னுடைய கண்ணிக்கு நீ தூரமாவாய், உன்னுடைய பாதங்கள் உன்னுடைய கண்ணிகளில் அகப்படாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தில் உலகத்தில் தேவையில்லை உங்களுடைய கண்ணியில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் எல்லா கண்ணிகளையும் கொடுமைகளையும் நீங்கும்படி செய்து உங்களுடைய கரத்தையும் உங்களுடைய பாதங்களையும் தூரமாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 37:1-2 வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, கொடுமை செய்கிறவர்கள் அவர்கள் பலவந்தமாயிருப்பார்கள், அவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, பொல்லாதவர்கள் கொடுமை செய்கிறவர்கள் உன்னை விட ஞானமாயிருப்பார்கள், அவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, உனக்கு விரோதமாய் கண்ணியை விரிக்கிறவர்கள் உன்னை விட திறமையாயிருப்பார்கள், வளர்ந்திருப்பார்கள், உன்னை விட புத்திசாலியாயிருப்பார்கள், அவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே. 2வது வசனமும் சொல்லுகிறது, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு போவார்கள். நியாயக்கேடு செய்கிறவர்கள் மீது பொறாமை கொள்ளாதே. இந்த உலகத்தில் நியாயக்கேடு செய்கிறவர்கள் மீது பிசாசு தமது கரத்தை வைத்திருக்கிறான். அவர்களுக்கு பிசாசு போதிய ஞானத்தை தருகிறான். பேதையாயிருந்தாலும் நீதி செய்கிற தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிற உனக்கு கொடுமையிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கொடுமை செய்கிறவர்கள் பலத்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், செழிப்பாயிருக்கலாம், அவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல வாடி போவார்கள். யூ வில் ஹாவ் ஈவில் டூவர்ஸ் இன் யுவர் வேஸ். உன்னுடைய பாதையில் கட்டாயம் நியாயக்கேடு செய்கிறவர்கள் உண்டு. அவர்களை குறித்து நீ பார்த்து சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் அவர்கள் வாடி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கொடுமையான உலகத்தில் என்னை தப்பிவிப்பது யார்? சங்கீதம் 121:7 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கொடுமைக்கு காப்பார், ஆத்துமாவை காப்பாற்றுவார். நம்முடைய ஆத்மா பிசாசினுடைய கண்ணியிலே சிக்கி கொள்ளாதபடி பாதுகாக்கிற கர்த்தர் நமது நல்ல மேய்ப்பர். ஓராமே சொல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29 நாம் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்திலே, துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். துரோகம் உண்டு, கொடுமை உண்டு,
வேதனை உண்டு, கண்ணி உண்டு, ஆனாலும் அவைகளின் மத்தியில் நீதிமானோ பாடி மகிழுகிறான். ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, Evil people are trapped by sin, but the righteous escape shouting for joy. ஆனா நீதிமான் பாடி மகிழுகிறான் என்று மாத்திரம்தான் தமிழிலே மொழிபெயர்க்க செய்யப்பட்டிருக்கிறது. வசனம் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பிசாசினுடைய கண்ணிலிருந்து தப்புகிறான். Righteous escapes. நீதிமானை கத்தர் பிசாசினுடைய கொடுமையிலிருந்தும் கண்ணிலிருந்தும் தப்பும்படி பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் நமக்கு விரோதமாய் குறி வைத்து கொண்டிருக்கலாம். தனது கரத்தில் பலமுள்ள ஒரு ஈட்டியை பிடித்து கொண்டு நமக்கு விரோதமாய் அவன் அம்பு எய்யும்படிக்கு அவன் குறி வைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய குறியிலிருந்து, அம்பின் குறியிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு சகாயம் பாராட்டுகிற கர்த்தருடைய நாமத்தில் உண்டு. சவுல் தாவீதை பார்த்து அவனை ஈட்டினால் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனால் ஈட்டி தாவீது மீது படாமல் சுவரிலே விழுந்து தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு உதவினார். நமக்கு விரோதமாய் அம்பு வரலாம், கொடுமை வரலாம், கண்ணுக்கு எதிரே வரலாம். கண்ணுக்கு எதிரே பிசாசானவன், நமக்கு விரோதமாய் சத்துருவானவர்கள் நமக்கு விரோதமாய் கண்ணுக்கு எதிரே வந்து நமக்கு தீங்குகளை போடும்படிக்கு அவர்கள் எத்தனைக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ். சில சமயங்களில் சாத்தான் நமக்கு முகமுகமாய் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அவனுடைய கொடுமையிலிருந்து தப்புவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை சவுலுடைய குறி பார்த்திருக்கிற, தனது கரத்தில் இருக்கிற பலம் வாய்ந்த ஈட்டிலிருந்து தப்புவித்த தேவன் இந்த புதிய மாதத்தில் சத்துருடைய கரத்தில் இருக்கிற ஈட்டிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவனுடைய கொடுமையிலிருந்து தூரமாக்குவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவன் கரத்தில் ஈட்டி வைத்திருக்கலாம், அது மட்டும்தான் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவன் ஈட்டியை தம்முடைய கரத்திலிருந்து நமக்கு விரோதமாக அவன் எய்யலாம், அதற்கு மட்டும்தான் அவன் அதிகாரம் உண்டு. அவனால் எய்யப்பட்டதான அந்த ஈட்டி நமது மீது படுவதற்கு பிசாசுக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. கண்ணி தெரிப்புண்டு போம், நாம் தப்புவோம். கொடுமைக்கு நீ தூரமாவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். சங்கீதம் 141:10 வாசிக்கும் பொழுது துன்மார்க்கர் தங்கள் வலைகளிலே அகப்படுவார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு விரோதமாய் சாத்தான் எய்கிறதான அம்பை அவர்களுக்கு விரோதமாகவே திருப்ப செய்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்க கொடுமை செய்கிறவர்கள் தாங்கள் விரித்த வலைகளில் அவர்களே அகப்பட பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நானோ அதற்கு தப்பி கணந்து போவேன். Let the wicked fall into their own nets while I escape safely. அவர்கள் விரித்ததான வலைகளில், கண்ணிகளில், கொடுமையில் அவர்களே சிக்குண்டு போவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். எல்லாரும் சொல்லுங்க, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுமைக்கு தூரமாவீர்கள், தீங்குக்கு தூரமாவீர்கள். You will be far away from evils. Evil இல்லைன்னு சொல்லல, evil உண்டு, ஆனால்
அந்த தீங்குக்கு நீங்கள் தப்பி கடந்து போவீர்கள். எஸ்தர் 7வது அதிகாரத்திலே மொர்தெகாய்ங்கிற ஒரு நீதிமானுக்கு விரோதமாய் ஆமோன்ங்கிற ஒரு சத்துரு ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். 50 முழ உயரம், 50 முழ உயரம் பட்டணமே அனார்ந்து பார்க்கத்தக்கதாக ஒரு நீதிமானுக்கு துன்மார்க்கன் ஆமான் அவனுடைய வீட்டண்டையிலே நாட்டினான். கர்த்தரோ 9வது வசனத்திலே கர்த்தரோ ஆமான் துன்மார்க்கன் நாட்டின துன்மார்க்கனாகிய ஆமோன் நாட்டின அவன் வீட்டருகளை நாட்டின 50 முழம் உயரமான தூக்கு மரத்திலேயே அவனையே அகப்பட பண்ணும்படி கர்த்தர் செய்தார். கொடுமைக்கு நீங்கள் தூரமாவீர்கள், சாத்தன் விரைக்கிற வலைக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். மொர்தெகாய் எஸ்கே டெத், அவன் மரணத்திற்கு அவன் தப்பி கடந்து போக கர்த்தர் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் சங்கீதம் 119:133 சொல்லுகிறபடி உமது வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய பாதைகளை நிலைப்படுத்தும் பொழுது நம்முடைய பாதைகளை கொடுமைக்கு விலக்குகிறார். கர்த்தருடைய பாதையிலே நம்முடைய கர்த்தருடைய வசனத்திலே அவருடைய வார்த்தையிலே நமது பாதைகளை நிலைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாதைகளை கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே நமது ஜீவியத்தை நிலைப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை சாத்தானுடைய கொடுமைக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஒரு அநியாயமும் என்னை ஆளை ஓட்டாதையும் என்று பக்தன் சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்னபடியால் நான் அவரை பாடுவேன் என்று நாம் அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது நமக்கு நம் எல்லா கொடுமையும் நீங்களாக்கி விளக்குகிற பாதுகாப்பு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலிருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய ஜனமே, சபையே, இந்த மாதத்திலே சத்துருவான் விதித்திருக்கிறதான கொடுமைக்கும் தீங்குக்கும் வலைக்கும் தூக்கு மரத்திற்கும் கர்த்தர் உன்னை தூரமாக்குவாராக. ஏசாயா 54:14 படி கொடுமைக்கு நீ தூரமாவாய். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததான இந்த அருமையான வார்த்தைக்காக வாக்குத்தத்தத்திற்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கொடுமைக்கு தூரமாக்குவா, தூரமாக்கும்படி கர்த்தர் நம்முடைய கால்களை வசனத்தில் நிலை வர பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல திங்கிக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவாதி தேவனுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஷப ரக தர நிம ரக தர தர தினமரா கந்த ராத்திரி தினமோ அவ சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவ நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவ நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார்.
அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கரங்களை திட்டி அளவு நன்றி செலுத்துவோம். எங்கள் நண்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் இந்த மாதத்தில் இல்லை, இந்த வருஷத்தை தொடங்கினவர்கள் அநேகர் இந்த பூமியில் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாக புதிய மாதத்தினை தந்தருளி எங்கள் மேல் ஒரு உத்தரவாதத்தினை வைத்து ஊழியத்தை தந்து பொறுப்புகளை தந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் போதுமான கிருபிகளையும் அழைப்பையும் கர்த்தன் எங்களுக்கு தந்து ஆண்டவரே மை துதிக்கிறோம். மட்டும் எங்கள் கூட ஜீவனுக்காக மாத்திரமல்ல தயவையும் பாராட்டினபடியால் நன்றியோட மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போகிற அடியார்களையும் ஊழியத்தையும் சபையையும் சபை விசுவாச மக்களின் குடும்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் பிரயாணங்களையும் திட்டங்களையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுமைக்கு தூரமாவா என்ற கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் முதல் பிள்ளைகள் சகல கொடுமைக்கும் தூரமாவார்களாக. பிசாசு ஏகிற ஈட்டிக்கு அன்று ஒரே மை துதிக்கிறங்க தாவே, குறிவைத்து எப்பகிறதான சகல அக்னி ஆஸ்திரங்களிலிருந்து முதல் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக தப்புவிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் பிரகடனமணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கவானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் உண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கத்தருடைய நாமத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். துன்மார்க்கர் தங்கள் தீங்களை அகப்பண்டு போவார்கள், நானோ இதோ தீங்களிலிருந்து தப்பி நடப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுக்கு பாதைகளை தப்பி நடக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. சாட்சியாய் நிலைத்தோம். இதனாலும் ஆராதனை பங்கு பெற்ற யாவரும் மீது தேவ கரம் இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னவர்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய காரியங்களை தோன்ற பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அற்புதங்கள் எல்லாம் அடையாளங்களில் நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி பிள்ளைகளோடு நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சாட்சியில் இருத்தும் துதி கன மகிமை ஆவோமக்கே செலுத்துக்கிறோம். ஏசுங்கிற வல்லமை நாமது ஜெபிகளின் ஜீவன நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.